முன்னணி கதாநாயகிகள் பட்டியலில் இன்றைக்கும் ரொம்ப மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்குது, அதுவும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு த்ரிஷா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ புது ஹீரோயின்ஸ் வந்தாலும் இன்றைக்கும் இவங்க 10-15 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அந்த டாப் பிளேஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் ரொம்ப பிரேக் கிடைச்ச படம் வந்து 96 பண்ணலாம். நிறைய எக்ஸ்மென்ட் ஃபிலிம்லாம் பண்ணாங்க, மோகினி அது இதுன்னு பண்ணாங்க, பட் நல்ல பிரேக் கிடைச்ச படம் வந்து 96 வந்து பிடிவிக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து நிறைய படங்கள் வந்து கையில் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கர்ஜனை, சதுரங்க வேட்டி 2, அதுக்கப்புறம் வந்து பேட்டை படத்தில் ரஜினி சரோட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பரமபத விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுவும் ரொம்ப பரபரப்பு போயிட்டுருக்கு. அந்த ஷூட்டிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக த்ரிஷாவுக்கு ஒரு சூப்பரான ரோல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டேரக்டர் திருஞானம். இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். த்ரிஷாவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை அப்படின்றதுனால த்ரிஷாவுக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் லெவலுக்கு வந்து ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக பாஷாக வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஷூட்டிங்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம நுங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ் இடத்துலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் நந்தா, அப்புறம் வந்து ரிச்சர்ட் இருக்காரு, அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச இமைக்கா நடிகர்களில் வந்த கொட்டாச்சியோட பொண்ணு வந்து இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு கேமராமேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் டி ராஜசேகர் வந்து இந்த கேமரா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். திருஞானம் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 படங்கள் பண்ணாலும் அது ஏதோ ஒரு சில காரணங்கள் ட்ராப் ஆனால இந்த படத்தை முழுக்க முழுக்க அவர் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய படப்பிடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்னை முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.